வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நாம் இன்றைக்கி என்லெஸ் ஃபியர்ஸுங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஊவாங்க கேம்குள்ளே போகலாம். இந்த கேமில் மொத்தம் 5 டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதே வந்து ஹார்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ஹெச்பியும் ஃப்ளோர் சவுண்டும் வந்து அதிகமாக வந்து கேட்போம். இம்பாசிபிள் மோடில் 1% ஹெச்பி தாங்க இருக்குது. அதாவது லைஃப் லைன் வந்து கொடுத்துருப்பாங்களா 5-4 அப்படி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி நார்மல் மோடில் தான் விளையாட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோர் சவுண்ட் வந்து கேட்கும். கார்டு இருக்கிற பார்த்தீங்களா அவனோட டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குமோ, அவனோட ஸ்பீடு நார்மலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து மாட்டிட்டாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து நம்ம தப்பிச்சு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டாஸ்க்கு. இந்த ரூம்குள்ளேருந்து வரமாட்டாங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அந்த கார்டு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். நான் ஈஸி மோடில் செக் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எதாவது நடந்து போயிட்டு இருந்தான். இப்போ வேறு ஆளை காணோம், எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ரோபர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சைட்லேருந்து வந்திருக்காங்க. தெரியாமல் போயிடுச்சே. சரி, இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு அந்த பக்கம் இருந்து வருவான்னு, அந்த சைடு இருந்து வரானான்னு பார்த்துட்டு வந்து போயிடலாங்க. ஆஹா, இது வேறு ஃப்ளோர் வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. இது வேறு எந்த இடத்துலன்னு வேறு கரெக்டாக தெரியலங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நார்மல் மோடில் வந்து ப்ளே பண்ணுறேன், அதனால் வந்து ஃப்ளோர் இஷ்டத்துக்கு வந்து சவுண்டு வருது. அதே மாதிரி வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க. விட மாட்டேங்கிறாங்க, எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. நீ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாக்கரில் போய் ஹைட் ஆகணும், அப்படி இல்லைனா வந்து அவனுக்கு தெரியாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் நின்றுணும், இல்லை ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிடணும். ஸோ இது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கீ வந்து கண்டுபிடிக்கணுங்க. அது இங்கே தான் எங்கேயும் இருக்குமே, அந்த இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த வாலிபால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகணும். டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாங்க, அப்போ தான் வந்து அவனுக்கு டவுட் வராது. ஆனால் சேசிங் சவுண்டு இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க, எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. ஸோ நம்ம தேடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கீ, அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஓகே, அந்த சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் வந்து அவன் நம்மளை சேஸ் பண்ணுறதை வந்து விட்டுட்டான், எங்கே போனான்னு தெரியாமல் வந்து முடிச்சிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தங்க. அவன் இப்போ வந்து அவன் கண்ணில் மறுபடியும் படாமல் வந்து போகணும். முக்கியமாக அந்த ஃப்ளோர் எங்கே அங்கே சத்தம் வருதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது போல். டக்குன்னு வந்து மாட்டிக்கும் அந்த அங்கே போகிறான் பார்த்தீங்களா. ஓகே, சைலண்ட்டாக போயிரு 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 போயிரு, ஆடா போங்கப்பா. ஸோ ஃப்ளோர் சவுண்டு வந்துச்சுங்க. ஃப்ளோர் சவுண்டு இல்லாமல் எப்படியாவது சைலண்ட்டாக போயிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே. ஓகே, மறுபடியும் அங்கே பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, போங்க போங்க போங்க. ஸோ மேலே போனோம் அப்படின்னா வந்து மேலே க்ரீன் கலர் லாக் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை தான் போய் நம்ம ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். எங்கடாது இதுதான் நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடலாம், வரானான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே திரும்பி போயிடுவான். ஓகே, ஆனால் வராங்க, வந்துட்டே தான் இருக்கிறேன். இது வேறு ஃப்ளோர் சவுண்டு வந்து பக்கத்தில் வந்து கேட்டுருச்சுல, அதனால் நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லை. ஸோ நம்ம பக்கத்தில் வந்து அந்த லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட் ஆக முடியும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே ஓடி போய், ஓகே எங்கடா அழகணும். ஓகே, இந்த பக்கம் இருந்து வரானே, டே அந்த பக்கம் இருந்து வருவேன்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து வர என்னங்க பண்ணுறது. ஸோ ஓகே, கீழேயும் போக முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரோபர் அதுக்குள்ளே தாங்க இருக்குது, அந்த க்ரீன் கீக்குள்ளே. எப்படி ஓரத்தில் போனாலும் சவுண்டு வந்துடுது, என்ன பண்ணுறது. ரைட்டு, திரும்ப 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 ஒரே இடத்த வந்து சுற்று சுற்ற விட்றாங்க. ஸோ நார்மல் மோடே இந்த அளவுக்கு வந்து இருக்குதுங்க, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஓரமாக வந்து போகணும், எப்படி ஓரமாக போனாலும் சவுண்டு வந்துடுதுங்க. ஓகே, இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து க்ரோபர் வந்து கிடைக்குங்க. ஸோ க்ரோபர் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். ஓகே, இந்த பக்கம் இருந்து வரணும்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து வரானே, எப்படிங்க போகிறது. இந்த ஃப்ளோர் வேறுங்க நம்ம காலை வாரி விட்டே இருக்குது. எப்படி நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோரில் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இங்கேயும் வந்து சவுண்டு கேட்டுருச்சு, எப்படி இந்த பக்கம் தான் வருவோம். ரைட்டு, என்னடா பின்னாடி வருவேன்னு பார்த்தா இந்த பக்கம் வர, எப்படி ஒன்று ஃப்ளோர் எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் பார்த்து வராங்க. இவன் நின்று நின்று பார்த்து தான் போன மாட்டேங்குது இவன் இருக்கிறதுக்கு. ஓகே, மறுபடியும் சவுண்டு வந்துருச்சு. ஓகே, டக்குனு வந்து அட கிளிக் பண்ணு, அட என்னங்க ஆப்ஷன் வரல, வேறு நிற்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்மளுக்கு. ஆனால் பின்னாடி சேசிங்கில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கிறான். இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் வராங்க. ஸோ ஓகே, இப்படியே வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. திடீர்னு வந்து டைவர்ட் ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்தானா, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது கரெக்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பிளாங்க் எடுத்துட்டாச்சு. அடுத்தது ஓகே, இங்கே கிளிக் பண்ணுறா. ஓகே, பண்ணுறா டக்குன்னு. ஓகே, முடிச்சு ஓ டூ சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஆப்போசிட் சைடில் வந்துட்டாங்க, ஆப்போசிட் சைடில் வந்துட்டான். இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, டோர் இப்போதைக்கு ஓப்பனில் தான் இருக்குது. டக்குன்னு உள்ளே போனோம்னா ஒரு பக்கெட் இருக்குங்க. இந்த பக்கெட் எடுக்கிறதுக்கு தான் இத்தனை வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, எங்கே இருக்கிறான், ஆனால் ஃப்ளோர் சவுண்டு வந்துருச்சு. எப்படி வருவான், எந்த பக்கம் இருந்து வருவான்னு தான் தெரியல. ஓகேங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி சவுண்டு வந்து கேட்குது, கண்டிப்பாக வந்து பின்னாடி தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போய் இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை ஊற்றணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்க அந்த பக்கெட்டில். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த நெருப்பில் வந்து ஊற்றுங்க. அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவன் வரானான்னு பார்த்துக்கலாம். சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணும் இது வரைக்கும். அட கரெக்டாக ஏந்திரிக்கும் போது வருவியாடா.
என்னங்க இவன், சரி கொடுங்க நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஓகே இந்த பக்கம் பிளாக்கு, ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வரும்போது அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு வந்து வழியை பார்ப்போம். எப்படி நடந்தாலும் ஃப்ளோரில் சவுண்டு வருதுங்க, நான் எப்படி தான் போய் சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஓகே அதே ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டக்குனு ஓடி போய் இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வந்துடணும். ஓகே இவன் வேறு வரானான்னு பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. சீக்கிரம் வந்துடுறாங்க சில டைமு. ஓகே அட சீக்கிரம் ஊத்துறா. ஓகே ஐயோ வந்துட்டா, போயிட 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 அப்படியே ஜஸ்ட் அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் வந்து கையை நீட்டி இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம வந்து மாட்டியிருப்போம், ஆனால் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே வரானா, வரான் வரான். இவன் எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறத வந்து நிப்பாட்ட மாட்டான், அது மட்டும் தெரியுதுங்க. இதுக்கு மேலே முடியாதுரா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே லாகரை சாத்துறா. ஓகே வந்து பார்த்துட்டு போயிடுவான். எப்படி டோர் ஓப்பன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணலிங்க ஷப்பாடி, அந்த ஓரத்துலேயும் நின்ட்டான். அப்படியே போயிடுறா, கண்டுபிடிக்க முடியலன்னா சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே அவன் வந்து கீழே போட்டுங்க, அப்போ தான் வந்து நம்ம வந்து போக முடியும். ஏன்னா வந்து ஃப்ளோர் சவுண்டு வந்து கண்டிப்பாக வந்து வரும், நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. அவன் கீழே போன அப்புறம் தான் நம்ம போக முடியும். ஓகே கரெக்டாக இருக்குங்க, எப்படியாச்சும் அந்த ஃப்ளோரில் சவுண்டு வராமல் போகணும். ஓகே சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு வந்துருச்சு. எப்படி வருவான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்குள்ளே அந்த ரெட் கீ வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ அந்த கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து போகணும். ஸோ ரெட் கீ லாக் வந்து எங்கே இருக்குன்னு தேடணும். ஸோ அது வந்து அந்த பக்கம் தான் எங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகணும். ஸோ ரெட் கலர் கீ இருக்குது, அதுக்கான லாக் எங்கே வச்சுருக்கீங்க? ஓகே ஆளை காணா, ஆனால் வந்து சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்குது, எந்த பக்கம் இருந்து வருவான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே நேராக வராங்க, அதான் நான் சவுண்டு வந்துச்சு ஆளை காணாமேன்னு பார்த்தேன், பட் ஆப்போசிட்டில் வந்துருக்குறாங்க. நேராக போயிருந்தோம்னா இந்நேரம் அடி வாங்கியிருப்போம் இந்த ரூமா. ஓகே இது சும்மாவே ஓப்பனில் தான் இருக்குது. அதேமாதிரி கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நான் எடிட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க் வந்து அதிகமாக தாங்க இருக்குது இந்த இடத்துல. ஓகே இந்த ரெட் கலர் லாக் வந்து எந்த எங்கெங்கே இருக்குது? ஓகே இதான். ஓகே இது ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே டோர் லாக்குடா. ஸோ லாக்கு லாக் வந்து இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதான் நினைக்கிறேங்க, கரெக்டு தானே? ஆமாம் இதுதான். ஓகே உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே ஆளை காணா, நல்ல வேலை. ஓகே இங்கே என்னங்க? ஒன்றுமே இல்லை, அட எதுவுமே இல்லைங்க. அப்புறம் எதுக்குல வச்சுருக்கீங்க? தப்பான ரூம்குள்ளே இது வந்துட்டுமா? ஸோ ரெட் கலர் இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே ஆண்டனி ஃபைனலி. ஓகே ஏதோ ஒரு இது வந்து பெருசாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிருங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது படிக்க வேணாம். ஓகே என்னங்க ஒன்றுமே இல்லை, எல்லா இடமும் எம்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் வந்து வந்துட்டான் வாட வாட டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. இப்படி வந்தப்பறம் இப்படி போய்க்கலாம். ஓகே போய் 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 டோர் க்ளோஸ் பண்ண. ஓகே டோர் க்ளோஸ் பண்ண முடியல, ரன்னிங்கில் வந்து டோர் க்ளோஸ் பண்ண முடியலங்க. ஓகே இந்த இங்கே இருக்க பாருங்க. ஸோ இதாங்க அந்த கீயே. ஓகே இது வந்து பாத்ரூம் போல். ஸோ பாத்ரூம்க்கான கீங்க அது, இது தெரியாமல் போச்சு. நம்ம அடுத்தது வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகணும். ஆனால் வந்து இந்த ஃப்ளோர் சவுண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சேசிங்கில் வந்து இது நிப்பாட்டாமல் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓகே ஐயோ மாற்றி வந்துட்டேன்னா. ஓகே இந்த ரூம் தாங்க, டக்குன்னு உள்ளே போடா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாத்ரூமில் போய் ஹைட் ஆகிக்கலாம், வேறு வழியே இல்லை. அவன் வந்து எப்படி இருந்தாலும் பாத்ரூம் வந்து போயிடுவான். ஓகே டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அப்படி வந்தாச்சு, ஆனால் இந்த சேசிங் வந்து முடியல. நல்ல வேலைங்க டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து சேசிங்க விட்டு போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ சைலண்ட்டாக வெளியே போகணும். எப்படி வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணி போகிறதுக்குள்ளே. வந்தானே திருப்பி வந்து ஓடிப்போ இல்லைங்க உள்ள. ஸோ நம்ம அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிடச்சிருக்குதுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து போக முடியும். ஓகே சவுண்டு வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே இங்கே தான் நிற்கிறானா? ரைட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோம்ல, இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணுற இடம் இருக்குது, சுவிட்ச் பாக்ஸுக்கான இடம். ஓகே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம வந்து உள்ளே போய் ஹைட் ஆகலாங்க. ஓகே அங்கே போய் நிற்கிறான் பாருங்க. ஓகே அப்படியே வந்து போயிடுறா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி நேராக போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு லீவரை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்து டோர் வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் வந்து இவன் வந்து விடணும். ஸோ கீழே இறங்கினாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோரில் வந்து சவுண்டு வருது, அதையும் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும். பார்க்கலாம் சீக்கிரமாக வந்து நம்மளை விட்டுறானா, இல்லை வந்து அந்த 10% வந்து லைஃபையும் வந்து எடுத்துடுறானா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகே முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து கிராஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே எந்த பக்கம் போனான் தான் தெரியல. ஓகே போட போட இங்கே சவுண்டு வேறு வருது. ஓகே பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேங்க, பின்னாடி பின்னாடி அந்த பக்கம் இருந்துருக்குதான். நல்ல வேலை இந்த பக்கம் இருந்து வரல. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி என்னென்னா, ஸோ ரன்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணோம். ஆனால் வந்து இந்த ஃப்ளோர் சவுண்டு ஓரமாக போனால் தான் வந்து சவுண்டு வராமல் இருக்குது. ஆட கரெக்டாக இது வேறு கிளிக் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஓகே எப்படி வருவானே இங்கே? வரான் 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 வரான், இன்னொரு ரவுண்டு போகலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்லாக் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 4 ரவுண்டு அடிக்கணும். இல்லை வந்து கொஞ்சம் கேப் விட்டானா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஓகே வரான் வரான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
பட் விடமாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ரவுண்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வரணும். இது வேற கரெக்டாக வந்து பொசிஷன் வரமாட்டேங்குதுங்க. ஓகே எங்கே இந்த பக்கம் இருந்து வருவான்னு தெரியல. ஓகே அந்த பக்கம் தாங்க வரான். நல்ல வேலை பின்னாடி பக்கமாக தான் சுற்றி வரான், ஆப்போசிட்டில் வராமல். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வரான் அப்படியே போய் இன்னொரு ரவுண்டு போயிட்டு நம்ம மூணாவது ஸ்க்ரூ வந்து அன்லாக் பண்ணிடலாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ரெண்டு மட்டும் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து டக்குன்னு ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே இது ஆல்ரெடி பண்ணிட்டோமா? ஓகே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேறு இதில். ஓகே டக்குன்னு கிளிக் பண்ணுறா. ஓகே வர அப்படியே பின்னாடியே வா. ஸோ நான் கொஞ்சம் இந்த இடம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன். என்னது இது அட லாக்கர், இதை போய் எட்டி பார்க்க போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து ஓரமாக வந்து போயிட வேண்டியது. நடுவில் நடந்து போனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்துடுது. ஓகே இது மட்டும் கரெக்டாக வந்து இது பண்ணிட்டோம்னா ஓரம் முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லீவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கலாம். என்னென்ன ஆளக்கானா? ஓகே வரான். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ரவுண்டில் போய் அந்த லீவரை மட்டும் இழுத்து விட்டு அப்படின்னா வந்து டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். அவன் வரத்துக்குள்ளே வெளியே தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து அடுத்த ரவுண்டு வந்து மறுபடியும் வந்து போகணுங்க, வேறு வழி இல்லை. ஓகே போயிரு போயிரு, எப்படியாச்சும் வந்து லீவரை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். ஓகே டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணணும் அவன் வரானா இல்லையான்னு. ஓகே போயிரு 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 போயிரு, அவ்வளோதாங்க டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே வந்து அந்த கீ இல்லை அப்படின்னு சொல்லி. ஏதோ வந்து கீ வேணுமாம்மா, அந்த கீ அப்படி எங்கே இருக்குது? ஏதோ ஒரு ரூமை காட்டுறாங்க, டிரெக்டர்ஸ் ஆஃபீஸ். அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் பக்கத்தில் வந்து லாக் ஆயிருந்தது இல்லை, நான் கூட சொன்னேன் அப்டேட்டில் வந்து வரும் அப்படின்னு. ஸோ அந்த இடம் போலங்குது. ஸோ நான் வந்து மேலே பார்க்கல, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடம் தான் நினைக்கிறது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே போகிறதுக்கான மெயின் கீ வந்து இருக்குது. ஸோ அதை வந்து 2B கண்டினியூ போட்டு முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும். ஸோ வரும்போது கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.